Rajaya, Barbara Mal, our Kudumbatil and the Anaitu Athamakal, John Beretum, Kulandai Sami, Regina, Anita Jacqueline, Joseph, Jars, Savari Yamam, Jayamiri, Indan Makulakahum, Yaram Nanya, the Athamangalakahum, Uttarikan Salatlera, Athamangalakahum, Ibalile, Mandradabom. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனித தோமாவின் திருவிழா நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஒன்று இரண்டு வட்டங்கள் மற்றும் புனித அடைக்கல அன்னை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இயேசுவின் பணி இறையாட்சி பணி. இருள் நிறைந்த இவ்வுலகில் இறைவனின் அருளாட்சி மலர செய்ய தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார் நம் ஆண்டவர் இயேசு. கடவுளுக்கே உரிய மதிப்பீடுகளான அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம், மன்னிப்பு போன்ற கொள்கைகள் ஆட்சி புரியும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்பியே காலம் நிறைவேறிச்சு. கடவுளரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிக்கையுடன் இயேசு தம் பணியை துவங்கினார். ஆம், இயேசு தாம் விரும்பிய இறையாட்சியை இம்மண்ணில் வளர செய்வதையே நமது இலக்காக கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவரது அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றியவர்கள் இறை அரசை உருவாக்க தங்களையே முற்றிலும் அர்ப்பணித்தனர். அவ்வாறே கடவுளின் அரசையே தங்கள் வாழ்வின் இலக்காக கொண்டு எல்லாவித சவால்களையும் ஏற்று செயல்பட்டு வேத சாட்சியாய் மறித்த புனிதர்களில் இயேசுவின் சீடராகிய புனித தோமாவும் ஒருவர். இவரே நம் பாரத தேசத்திற்கு வந்து ஆண்டவர் இயேசுவை அறிவித்து நம் மண்ணிலே இறையரசை வேரூன்றி செய்தவர். நமது உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான இவரது புகழ் பரப்ப திருவிழா எடுக்கும் நாம் அவரது முன்மாதிரியை பின்பற்றி இறையரசின் வீரர்களாக உழைத்து இறை இயேசுவின் சீடராக மாற வரமருள இத்திருப்பலியில் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். நண்பர்களே, இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய தகுதியின்மையை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய அழைத்தலுக்கு ஏற்ப நாம் வாழாத நிலையை எண்ணி மனம் வருந்தி தாழ்ச்சியோடு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அன்பே வடிவான எம் இறைவா,
உமது திருமகன் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான அன்பு, நீதி, பகிர்வு, பரிவு கொண்டு வாழாமல் தன்னலத்துடன் வாழ்ந்த தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல் இடையூறுகளின் மத்தியில் காக்கும் கடவுளான உமது கரம் எங்களோடு பயணம் செய்வதை உணராமல் அவநம்பிக்கை கொண்டு அச்சத்தின் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு மன அழுத்தத்தில் உழன்ற தருணங்களுக்காக இறைவா உம்மை மன்னிப்பு வேண்டுகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று பண்ணி தருள உன்னை வேண்டுகிறேன். அன்பின் இறைவா, சமூக ஏற்ற தாழ்வுகளை தக்க வைத்து கொண்டு இறையரசின் மதிப்புகளுக்கு முரணாக வாழும் எம் நாட்டு தலைவர்கள், அதிகாரிகள், ஆன்மீகவாதிகள் தவறுகளுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தே என்னை ஏற்று பண்ணி தருள உம்மை வேண்டுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆ
பாடுவோமாக. தந்தையே, எங்கள் பாரத நாட்டிற்கு உமது நற்செய்தியை முதன் முதல் கொணர்ந்த புனித தோமையாருக்கு பெருவிழா எடுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உண்மை புகழ்கின்றோம். காலம் காலமாக உண்மை கடவுளை பல்வேறு வகைகளில் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்தியராகிய நாங்கள் புனித தோமையாரின் வேண்டுதலா இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று கண்டு என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிட்டு அவர் திருவடிகளில் சரணடைய செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-4 வரை. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆசி பெற்றவராயிருப்பார், ஆசி பெற்றவராயிருப்பார். திராட்சை கொடி போல் இருப்பார், உங்கும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார்.
புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 21 27 முடிய. திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சுமந்து உங்களோடு இருப்பராக. தூய மத்தி எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44-46 வரை. ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைந்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்திய திருநாட்டிலே இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைத்து அவரது வாழ்வுதரும் வார்த்தைகளை
நம் முன்னோர்களுக்கு அறிவித்து தான் அறிவித்த நற்செய்திக்கு சான்று பகர வேண்டி இரத்த சாட்சியாக இந்த மண்ணிலே தன் இன்னுயிர் நீத்த நம்முடைய பாதுகாவலர் தூய தோமையாருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற விதத்திலே இன்று கோலாகலமாக கொடியேற்றி அவருடைய விழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வேளையில பங்கு தந்தை அருட்தந்தை லூயிஸ் மத்தியாஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற மற்ற அருட்தந்தையர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற துறவர சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிற பொழுது இறையாட்சிக்கான ஒரு அறைகூவலோடு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்றார். காலம் கனிந்து விட்டது, இறை ஆட்சி நெருங்கிவிட்டது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு நற்செய்தி 1:14-15 இறை வாக்கியங்கள். இந்த வார்த்தைகளோடு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிறார் ஆண்டவர் இயேசு. பணி வாழ்வின் தொடக்கம் முதல் அவரது இறுதி மூச்சு வரை அவருடைய ஒரே நோக்கம் இறை ஆட்சி இந்த மண்ணில நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான். எப்பொழுதெல்லாம் மக்களிடத்திலே அவர் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் இறை ஆட்சியை பற்றித்தான் அவர் பேசுகின்றார். அவருடைய வாழ்வும் பணியும் இறை ஆட்சியைத்தான் மையப்படுத்தி இருந்தது என்று சொல்வது மிக பொருத்தமாகும். ஆண்டவர் இயேசுவினுடைய உவமைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு உவமையினுடைய கருப்பொருளும் இறை ஆட்சி என்பதை நாம் காணுகிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டு உவமைகளும் அப்படித்தான். அந்த இரண்டு உவமைகளும் எதை பற்றி பேசுகின்றன? கருப்பொருள் என்ன? இறை ஆட்சி. அன்பாந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புத செயல்கள் கூட, புதுமைகள் கூட இறை ஆட்சியினுடைய அடையாளங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சைன்ஸ் ஆஃப் த கிங்டம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பல்வேறு ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற பொழுது அவரிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 9:12 சீடர்களை ஆண்டவர் இயேசு தான் செல்ல இருந்த இடங்களுக்கு அனுப்புகின்றார். இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சியை பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். மீண்டும் 10 லூக்கா நற்செய்தி 10 இப்பொழுது 72 சீடர்களை அனுப்புகிறார். 12 திருத்தூதர்களை அனுப்புகிற பொழுதும் இறையாட்சியை பற்றித்தான் பேசுகின்றார். இப்பொழுது 72 சீடர்களை அனுப்புகிற பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு, குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி
இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் இறையாட்சி உங்களை நெருங்கி வந்துவிட்டது என்று அவர்களுக்கு அறிவியுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன செய்வது? அப்பொழுதும் நீங்கள் அவருடைய ஊருக்கு வெளியே சென்று உங்களுடைய பாதங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிற தூசியை தட்டிவிட்டு, நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருப்பினும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உண்டு, இறையாட்சி உங்களை நெருங்கி வந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, பணிவாழ்விலேதான் ஆண்டவர் இயேசு இறையாட்சியை பற்றி பேசுகிறார் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் 3 இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். இவைகளெல்லாம் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகிற வார்த்தைகள், திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வும் பணியும் இறையாட்சியை மையப்படுத்தித்தான் இருந்தது. அவருடைய ஒரே நோக்கம் இந்த மண்ணில இறையாட்சியை நிலைநாட்டுவது என்பதை இன்றைக்கு நாம் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறையாட்சி என்ன, அது எப்படிப்பட்டதா இருக்கும், என்ன தன்மை கொண்டதா இருக்கும் என்பதை தன்னுடைய பணிகளின் மூலமாக, தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக ஆண்டவர் இயேசு என்பித்து காட்டுகிறார். தான் வாழ்ந்த சமுதாயம் அநீதியான சமுதாயம் என்பதை இனம் கண்டுகொள்ளுகிறார். தான் வாழ்ந்த சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் மலிந்து கிடந்தன என்பதை அவர் கண்டுகொள்ளுகிறார். எனவே இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைந்துவிட்டு, அநீதியை ஒழித்துவிட்டு, அந்த சமுதாயத்திலே நீதியை நிலைபெறச் செய்ய வேண்டும், அங்கே சமத்துவம் ஓங்கிடச் செய்ய வேண்டும், அப்படி ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய லட்சிய கனவு. ஆகவே ஆண்டவர் இயேசு கட்டி எழுப்ப விரும்பிய, இந்த மண்ணிலே உருவாக்க விரும்பிய ஒரு புதிய சமுதாயம் எப்படிப்பட்டது என்றால், இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு, யாரும் அந்த சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட மாட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்பட மாட்டார்கள், ஓரங்கட்டப்பட மாட்டார்கள், எல்லோருக்கும் இடம் உண்டு. The society that Jesus visualized was an inclusive society. Inclusive society. எல்லோருக்கும் அங்கே இடம் உண்டு என்பாந்தவர்களே. இந்த சமுதாயத்தினுடைய அடித்தளமாக அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு மனப்பான்மை, மன்னிக்கின்ற மனப்பான்மை என்கிற மதிப்பீடுகள் அமைந்திருக்கின்றன. இந்த மதிப்பீடுகளின் அடித்தளத்தில்தான் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்பினார். ஆண்டவர் இயேசுவினுடைய திருத்தூதர்களும் அவர்கள் உருவாக்கிய தொடக்க திருவவைகளும் இதை நன்கு உணர்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவினுடைய விழுமியங்களை, அவரது நற்செய்தி மதிப்பீடுகளை அடித்தளமாக கொண்டு அவர்கள் ஒரு புதிய சமுதாயம் படைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை திருத்தூதர் பணிகள் 2 42-47 முடிய உள்ள இறைவாக்கியங்கள், திருத்தூதர் பணிகள் 4:32-35 முடிய உள்ள இறைவாக்கியங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல எடுத்துரைக்கின்றன. ஆண்டவர் இயேசுவினுடைய
நற்செய்தி மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டதனால் அவருடைய இரையாட்சி விழுமியங்களை அவர்கள் போற்றி பாராட்டியதனால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் படைத்தார்கள். திருத்தூதர் பணிகள் 4:32 சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் அவர்கள் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களிடத்திலே வேற்றுமைகள் இல்லை, வித்தியாசங்கள் இல்லை, ஏற்ற தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் இல்லை, இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடுகள் கூட இல்லை. ஒரு தாய் மக்கள் என இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு சமத்துவ சமுதாயத்தை அவர்கள் படைக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய இரையாட்சி விழுமியங்களை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலே ஊன்றியிருந்து புதிய சமுதாயம் படைத்த அந்த தொடக்க திருச்சபையினரை இன்றைக்கு நாம் பின்பற்றியாக வேண்டும். அவர்களைப் போலவே இன்றைக்கு நாம் ஒரு சமத்துவ சமுதாயம் படைத்திட வேண்டும் என்று 2 வத்திக்கான் சங்கம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய உலகில் திருச்சபை என்கிற கொள்கை திரட்டிலே 45வது எண் என்ன குறிப்பிடுகிறது? திருச்சபைக்கு ஒரே நோக்கம்தான் உண்டு. என்ன நோக்கம்? ஆண்டவர் இயேசுவினுடைய கடவுளுடைய இறை ஆட்சியை அறிவிப்பதும் அதை நிலைநாட்டுவதுமே திருச்சபையினுடைய ஒரே பணி, ஒப்பற்ற பணி. The church has but a singular purpose, that of proclaiming and establishing the kingdom of God and of Christ. அப்படியே church in the modern world, Gaudium et Spes என்கிற அந்த கொள்கை திரட்டிலே இந்த வார்த்தைகள் காண கிடக்கின்றன. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் திருச்சபை தன்னுடைய அழைத்தலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுதான் தன்னுடைய பணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எப்படி தொடக்க திருச்சபையிலே அந்த மக்கள் இறை ஆட்சியை கட்டியெழுப்ப பாடுபட்டார்களோ, அப்படியே இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற மக்கள் நீங்களும் நானும் இறை ஆட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளிலே, மறை மாவட்டங்களிலே, நம்முடைய பங்குகளிலே இப்படிப்பட்ட இறை ஆட்சி மலருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எத்தனை எத்தனை ஏற்ற தாழ்வுகள் நம்முடைய சமுதாயத்திலே மலிந்து கிடக்கின்றன. இன்னைக்கு சமுதாயத்திலே நீதி நாதியற்று கிடக்கின்றது. இன்றைக்கு சமுதாயத்திலே ஒருவர் மற்றவரை பார்க்கிற பொழுது இவரால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றுதான் பார்க்கிறாரே ஒழிய, இவருக்கு நான் என்ன செய்ய முடியும், இவரை நான் எப்படி வாழ வைக்க முடியும் என்று நினைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு உலகத்தினுடைய மதிப்பீடுகளை நாம் உட்கொண்டு விட்ட வேளையில உலகத்தாருக்கு நாம் ஒரு சவாலாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கு அறைகூவல் விடுக்கின்றார். எந்தெந்த மதிப்பீடுகளை, விழுமியங்களை இந்த உலகம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த மதிப்பீடுகளுக்கு, விழுமியங்களுக்கு எதிராக ஒரு மாற்று கலாச்சார சமுதாயத்தை
இன்றைக்கு நீங்கள் உருவாக்க முடியுமா? இன்றைக்கு பணம் இருப்பவன் தான் பெரியவன், பொருள் இருப்பவன் தான் பெரியவன் என்று இந்த சமூகம் நினைக்கிறது. கன்சியூமரிஸ்ட் லாங்குவேஜ் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி இருப்பதுதான் இன்றைக்கு மதிப்பு உயர்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசுகிறோம்? நம்முடைய மதிப்பீடு எதுவாக இருக்கிறது? பொருட்களை சேகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாமும் நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் இந்த உலகத்து மக்களை விழித்தெழச் செய்ய முடியாது. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அர்ப்பண வாழ்வு வாழ்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து கூறுகிறார், உங்களுடைய வாழ்வினால் உங்களுடைய பணியினால் இந்த உலகத்து மக்களை விழித்தெழச் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி உலகத்து மக்களை விழித்தெழச் செய்ய வேண்டும் என்றால் உலகம் போற்றுகிற மதிப்பீடுகளை விட நம்முடைய மதிப்பீடுகள் மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். இந்த உலகத்து மக்கள் தன்னலத்தோடு சுயநலத்தோடு சிந்திக்கிறார்கள் என்றால், இந்த சுயநல வட்டத்தை தாண்டி அவர்களால் வர முடியவில்லை என்றால், இன்றைக்கு துறவிகள், குருக்கள், ஆயர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் இந்த சுயநல வட்டத்துக்குள்ளே, இந்த சுயநல சிறைக்குள்ளே மாட்டி தவித்து கிடக்கிறோமா? எங்களுடைய முன்னேற்றம், எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய மகிழ்ச்சி இதை பற்றி மட்டும்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது மக்களுடைய வாழ்வு, மக்களுடைய மகிழ்ச்சி, மக்களுடைய முன்னேற்றம், மக்களுடைய விடுதலை, மக்களுடைய லட்சியம் என்று நாம் வாழ ஆரம்பிக்கின்றோமா? இதுதான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இறை ஆட்சி நமக்கு தருகிற சவால். எல்லோரும் இன்றைக்கு இறை ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த பாடுபட வேண்டும், உண்மைதான். ஆனால் இந்த இறையாட்சி பணியை முழுநேர பணியாக ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அர்ப்பண வாழ்வு வாழ்கிறவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எனவே துறவிகளுக்கு இந்த இறையாட்சி பணி என்பது முழுநேர பணி, ஓய்வு கிடையாது. முழுநேர பணியாக இதை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு வேறு பணி இருக்க முடியாது. ஆம் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எனவே ஆண்டவர் இயேசு தொடக்கம் முதல் இறுதி வரை எதை தன்னுடைய வாழ்வின் மையமாக, தன்னுடைய பணிகளின் மையமாக கொண்டிருந்தாரோ, எதை திரு தூதர்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சீடர்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டு புதிய சமுதாயத்தை படைக்க அன்றைக்கு பாடுபட்டார்களோ, அதே மதிப்பீடுகளை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயம், சமத்துவ சமுதாயம், ஏழைகளும் எளியவர்களும் முன்னிலைப்படுத்தப்படுகிற, மையத்திற்கு கொண்டு வரப்படுகிற ஒரு சமுதாயம். இப்படிப்பட்ட சமுதாயம் தான் இறை ஆட்சி என்பதை இன்றைக்கு நாம் ஆழமாக அழுத்தமாக உணர்ந்திட வேண்டும். இப்படிப்பட்ட பணி நம் எல்லோருக்கும் தரப்பட்டிருக்கிறது. மிகவும் குறிப்பாக, மிகவும் தனிப்பட்ட விதத்தில் துறவிகளுக்கு, அர்ப்பண வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு இந்த பணி தரப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வின் மூலமாக, தங்களுடைய பணிகளின் மூலமாக இந்த இறை அரசின் மதிப்பீடுகளுக்கு உயிர் கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி. இன்றைக்கு இறை அரசினுடைய மதிப்பீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய மடல்களிலே அடிக்கடி என்ன குறிப்பிடுகிறார்? துறவிகள், அர்ப்பண வாழ்வு வாழ்கிறவர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை?
இறையாட்சியின் மதிப்பீடுகளை நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும். இந்த உலகம் தூக்கி பிடிக்கின்ற மதிப்பீடுகளுக்கு மாற்று மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். இந்த மதிப்பீடுகளின் அடிப்படையிலே ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்புவது சாத்தியமானது என்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினால் அர்ப்பண வாழ்வு வாழ்கிறவர்கள் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, இந்த சமுதாயத்தில் வாழ்கிற சாமானிய மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் நமக்கு தரப்படுகிற செய்தி, நமக்கு தரப்படுகிற அழைத்தல், சவால் என்று நான் எண்ணுகிறேன். எனவே என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நாம் எல்லோருமே இந்த இறையாட்சி பணியினுடைய சவால்களை ஏற்றுக்கொள்வோம். மிகச் சிறப்பாக இன்றைக்கு நம்மோடு இருக்கிற துறவிகளுக்காக, அர்ப்பண வாழ்வு வாழ்கிறவர்களுக்காக நாம் செபிப்போம். அவர்கள் இன்றைக்கு தாங்கள் வாழ்கிற சூழலில் இந்த காலத்தினுடைய கோலங்களை கண்டறிந்து, ரீடிங் தி சைன்ஸ் ஆஃப் தி டைம்ஸ், இந்த காலம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றவாறு இந்த இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை இந்த சமுதாயத்தில் உயிர்ப்பிப்பதற்காக, வாழ வைப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் நாளுக்கு நாள் ஈடுபட்டாக வேண்டும் என்று, அதற்கான சக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக இந்த நாளிலே மிக சிறப்பாக ஜெபிப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இப்படி இறையாட்சிக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், இறையாட்சி பணியிலே நம்மை முழுமையாக கரைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீதியும் உண்மையும் சமத்துவமும் நிலைத்து நிற்கின்ற ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றால், நாம் ஆண்டவர் இயேசுவை போல நம்மையே வெறுமையாக்க தயாராக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2 அதிகாரத்தில் தூய பவுலடிகளார் வெகு அழகாக ஆண்டவர் இயேசுவினுடைய தன்னையே வெறுமையாக்குகின்ற அந்த பண்பை பற்றி குறிப்பிடுகிறார். செல்ஃப் எம்டிங், தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொள்ளுகிறார். எதற்காக? நம்மை நிறைவுள்ளவர்களாக்குவதற்காக. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை, ஆனால் தன்னையே வெறுமையாக்கி சிலுவை சாவு மட்டும் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார் என்பார்ந்தவர்களே. எனவே இன்றைக்கு நம்மையே நாம் வெறுமாக்கிக் கொள்ள தயாராயில்லை என்றால், நம்மை உடைத்துக் கொள்ள நாம் தயாராக இல்லை என்றால், ஒரு சமுதாயத்திற்கு உயிர் கொடுக்க முடியாது, உரு கொடுக்க முடியாது. ஏனென்றால் 10 சுயநலவாதிகள் ஒன்றாக சேர்ந்தார்கள் என்றால் அது ஒரு சுயநலவாதிகளின் கூட்டம் தான். அவர்கள் சமைப்பதும் ஒரு சுயநலவாதிகளின் சமுதாயம் தான். ஆனால் சுயநலம் இல்லாத ஒருவர், தியாக உள்ளம் கொண்ட ஒருவர், தன்னையே இழக்க தயாராக இருக்கின்ற ஒருவர் என்ன சாதிக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனவே அன்பர்களே, இந்த இறையாட்சியினுடைய பணியை நாம் நிறைவாக செய்து ஒரு புதிய சமுதாயத்தை நம்முடைய மண்ணிலே நிலைநாட்ட வேண்டும் என்றால், நம்மை நாம் வெறுமையாக்கிக் கொள்ள, நம்மையே இழக்க, நம்மையே உடைத்துக் கொடுக்க, மக்களுக்கு பணிவிடை செய்வதிலே, மக்களுடைய பாதங்களை கழுவுவதிலே நம்மை கரைத்துக் கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு என்று உறுதி எடுத்தோம் என்றால், நிச்சயமாக ஒரு புதிய சமுதாயம் இங்கே உருவாகும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தூய தோமாவினுடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் நாம் எல்லோருமே இறை ஆட்சியின் தூதுவர்களாய், இறை ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைபெறச் செய்கின்ற பணியாளர்களாய் மாறுவோம். நம்முடைய பாதுகாவலருடைய அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாம் இந்த பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம், பீடுநடை போடுவோம் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம்.
விசுவாசிகளின் மன்றாட்டு. அனைத்தையும் பராமரித்து ஆளும் எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதே நமது லட்சியமாக கொண்டு வாழவும் பொது நிலையனோடு இணைந்து இறையாட்சியை கட்டி எழுப்பவும் வரமருள வேண்டும் என்று புனித தோமாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, உமது இறையரசு பணிக்காக அனைத்தையும் துறந்து தங்களையே முழுவதும் உமக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற அனைத்து அருட்சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகின்றோம். மிகவும் சிறப்பாக இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அடைக்கல அன்னை சபை மற்றும் எஸ்எஸ்ஏ, எஸ்ஏடி, சிடிசி, சிஎஸ்எஸ்டி, சிஜேஎல், ஜிஎல்எஸ் ஆகிய துறவர சபை அருட்சகோதரிகளுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்கள் அருள் வாழ்வில் எத்துணை இடர் வரினும் மனம் கலங்காமல் மக்கள் பணியே இறைப்பணி என்ற குறுக்கோளில் உறுதியாய் நிலைத்திருந்து உமக்கு அன்பு பணிபுரிய உமது தூய ஆவியின் ஆற்றலை பொழிந்தரல வேண்டும் என்று புனித தோமாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் பங்கு மக்களின் குடும்பங்களை திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இறையரசின் விழுமியங்களையே வாழ்வில் அடித்தளமாக கொண்டு குடும்பங்களில் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு உணர்வுகளை மதித்து அன்பு செய்து வாழவும் வாழ்வில் ஏற்படும் சவால்களை ஏற்க வேண்டிய மனபலத்தை அளிக்கவும் நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து உமது அன்பின் சாட்சிகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, என் ஆண்டவரே, என் தேவனே என்ற விசுவாச அறிக்கையால் உம் திருமகன் இயேசுவின் உயிர்ப்புக்கு மிக பெரும் சாட்சியாய் விளங்கும் புனித தோமையாரை மாபெரும் கொடையாக எமக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இவர் தனது அர்ப்பண வாழ்வில் இறையரசை பரப்புவதையே தனது இலக்காக கொண்டு வெகு தொலைவு நாடான எம் பாரத நாட்டிற்கு வந்து பண்பாடு, கலாச்சாரம், இனம், மொழி அனைத்தும் வெவ்வேறாயினும் இடையூறுகள் பல வந்தபோதிலும் சிறிதும் மனம் தளராமல் இறையரசை எம் பாரத மண்ணிலே வளர செய்த புனித தோமாவை போன்று நாங்களும் உம் திருமகன் இயேசுவின் மேல் ஆழ்ந்த அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டு அவரது லட்சிய பணியை தொடர்ந்தாற்ற வரமருள வேண்டுமென்று புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழும் எல்லாவல்ல தந்தையே, புனித தோமாவின் நவநாள் சிறப்பு திருப்பலிக்கு தலைமையேற்று இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் செங்கை மறை மாவட்டத்தின் மேதகு ஆய நீதிநாதன் அவர்களையும் அவருடன் இணைந்து திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஏனைய அருட்தந்தையர்களையும் திருச்சபையின் வளர்ச்சிக்காக அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். மேலும் அவர்கள் உயிருள்ள உம் இறைவார்த்தையை வாழ்வாக்கி இறையரசு பரப்பும் பணியில் தொடர்ந்து ஆர்வமுடன் உழைக்க அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் மனதிடத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள புனித தோமையாரின் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பான தந்தையே, நம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து இறையாட்சி பணியிலே தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். அதுவே எங்களுடைய வாழ்வின் இலக்கு என்பதை இன்றைக்கு அவர் எங்களுக்கு உணர்த்துகின்றார். மிகச்சிறப்பாக அர்ப்பண வாழ்வோர், அர்ப்பண வாழ்வு வாழ்வோர் தங்களுடைய வாழ்வுக்கும் பணிகளுக்கும் இறையாட்சியே மையம் என்பதை உணர்ந்து வாழுகிற வரத்தை தந்தருளும். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து நாங்கள் இறையாட்சியின் பணியாளர்களாய் இன்றும் என்றும் வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நமக்கு வந்த ஊழியம் புரிய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்ற தேவையான உம்முடைய அருட்கொடைகளை எங்களில் என்றும் பேணி காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இப்படத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அக்களிப்பு மிகுதியால் உம்மை புகழ்கின்றோம். அவரால் நாங்களும் திருமகன் இயேசுவின் நற்செய்தியை அறிந்து எங்கள் இதயங்களில் வாழும் தூயாவியை அனுபவித்து மகிழச் செய்தி அவருடைய மனமாற்றத்தால் எங்களுடைய நம்பிக்கை வளர வாய்ப்பளித்தீ. அவருடைய விசுவாசத்தால் எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்துகின்றீர். அவரும் திருவடிகளில் விழுந்து தம்மையே கையளித்தமையால் எங்கள் அன்பை தூண்டி எழுப்புகின்றீர். ஆகவே அவரோடும் வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின்
திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இன்றத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, இந்த திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் பாசமிகு ஆயர் நீதிநாதன், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், சிறப்பாக மோன்சிங்க அடைக்கலம் என்னும் எங்கள் குடும்பம் மறித்த அனைவரையும் ஒளிமிக்க உம் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், எங்கள் பாதுகாவலர் புனித தோமையார் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆராதனை ஆராதனை.
இறை மகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவராக எங்கள் அருகில் உறவை அளித்தரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரும். எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்து காத்தருளை திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கவும், பிற மதத்தை சார்ந்தவர்களோ சபைகளை சார்ந்தவர்களோ இதில் பங்கெடுக்க வேண்டாம். Thank you.
கரங்களிலே இருக்கின்ற பாடல் தாளிலே இருக்கின்ற தோமையரை நோக்கிய ஜெபத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கமாய் மன்றாடுவோம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எங்கள் உயர்மறை மாவட்ட பாதுகாவலரே, கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி நற்செய்தியை அறிவித்தவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் இந்திய மண்ணில் விசுவாசத்தை அறிவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை நீர் அறிக்கையிட்டது போல் நாங்களும் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றவும் விசுவாசத்திற்காக உயிரை அளிக்க தயாராயிருக்கவும் உமது பரிந்துரையை நாடுகிறோம். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, வாழ்வில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளையும் நிகழும் துன்பத் துயரங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எம் உயர்மறை மாவட்டத்தில் விசுவாச விழிப்புணர்வும் சாட்சிய வாழ்வும் சுடர்விட ஆவியின் வரங்களை பெற்றுத்தாரும். இந்த வேண்டுதல்களை எல்லாம் உம் பேருபலன்களினால் பெறுவோம் என நம்புகிறோம். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆமீன். அர்ப்பண வாழ்வு ஆண்டிற்கான ஜபத்தை நாம் சேர்ந்து மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, துறவிகள் ஆண்டிலே கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தை பாடுகளின் மூலம் தங்களையே அர்ப்பணித்து உம்மில் நம்பிக்கை வைத்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து இறை ஆட்சியை மண்ணில் விதைக்கும் துறவிகளுக்காக நன்றி கூறுகின்றோம். அடைத்த இறைவனில் சங்கமித்து ஜெப வாழ்வில் இறை அனுபவம் பெற்று பணிகள் பல புரியும் துறவிகள் தங்கள் வாழ்வை அர்ப்பணத்தோடு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டுகின்றோம். துறவரம் எனும் குடும்ப வாழ்வில் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ அருள் புரியும். அனைத்து துறவிகளும் இணைந்து அர்ப்பணத்தை உணர்ந்து இறை ஆட்சியையும் மண்ணில் நிலைநாட்ட ஆர்வத்தையும் ஆசீரையும் அளித்தருளும். அர்ப்பண வாழ்வின் அர்த்தத்தை உணர இளையோரும் துறவர வாழ்வில் இணைய இறையாட்சி பணிபுரிய வரமருளும். துறவிகளுக்கு தூய ஆவியின் கொடைகளை பொழிந்து வழிநடத்த வேண்டுகிறோம். ஆமென்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித தோமையாரின் பெருவிழாவை இந்த புனித பூமியிலே கொண்டாட இறைவன் நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். நம்மை பாதுகாத்து இறைவனுடைய அருளை நமக்கு நிறைவாக பெற்றுத் தருகின்ற புனித தோமையாருக்கு விழா எடுக்கின்ற இந்த நாளில் இன்று கொடியேற்றத்தோடு நாம் இந்த விழா நாட்களை நாம் துவங்கி இருக்கின்றோம். இன்று சிறப்பாக நம்மிடையே வருகை தந்து கொடியினை ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்து மிக அழகான ஒரு திருப்பலியை, அர்த்தமுள்ள ஒரு மறையுறையை, அர்ப்பண வாழ்விலே நம் அன்றாட வாழ்விலே இறையாட்சியின் விழுமியங்களை நம்மிலே நாம் விதைத்துக் கொண்டு நாம் இந்த உலகத்திலே இறையாட்சி நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த வேட்கையை நம்மிலே விதைத்திருக்கின்ற நம்முடைய பாசமிகு ஆயர் நீதிநாதன் அவர்கள் செங்கை மறை மாவட்டம் நம்மிடையே வந்து சிறப்பித்ததற்காக உங்கள் அனைவரின் சார்பாக, பங்கு தந்தை என்ற முறையில் என் சார்பாக அனைத்து தந்தைகளோடு இணைந்து அவருக்கு நம்முடைய நன்றி கரங்களை நாம் குவிக்கின்றோம். கரவொளி எழுப்பி நன்றியை செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, நான் குருமாணவராக இருந்த போதே செங்கல்பட்டிலே நான் பணியாற்றுகின்ற ஒரு நேரம் இருந்தது. அப்பொழுது அருட்தந்தையாக அங்கே இருந்த நம்முடைய ஆயர் நீதிநாதன் அவர்கள் என்னை எவ்வளவு உற்சாகப்படுத்தினார் என்றால் அதை இன்றைக்கும் நான் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு முறை திருப்பலி நிகழ்த்துவதற்காக அந்த நேரத்திலே மறைவுரை ஆற்றச் சொன்னார். அப்பொழுது மறைவுரை ஆற்றி முடித்தவுடனே அவர் சொன்ன ஒரு பாராட்டு, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், அவ்வளவு அழகாக செய்திருக்கிறாய் என்று அந்த திருப்பலியில் என்னை பாராட்டிய போது அன்றிலிருந்து அதற்கு எனக்குள்ளே அந்த ஒரு உற்சாகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது. அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே, என்னால் மறைவுரை ஆற்ற முடியும், இறை வார்த்தை நன்றாக போதிக்க முடியும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை என்னுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக அடித்து வைத்தார். அன்றிலிருந்து என்னால், உங்களுக்கும் தெரியும், நன்றாக மறைவுரை ஆற்றுகிறேன், நன்றாக பாடுகின்றேன் என்று எல்லோருமே பாராட்டுகிறீர்கள். ஆனால் அதனுடைய ஒரு ஆரம்பம் நம்முடைய ஆயரிடமிருந்து தான் எனக்கு கிடைத்தது. அது இன்றைக்கும் அந்த நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவரை நான் இங்கே இந்த விழாவிற்கு கொடியேற்ற வர வேண்டும் என்று வரவழைத்த போது கேட்ட போது மகிழ்ச்சியோடு இங்கே நம்மிடையே வந்திருக்கின்றார். எனவே உள்ளமெல்லாம் பூரிப்போடு உங்கள் அனைவருடைய வாழ்த்துதல்களோடு நம்முடைய பேராயர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு நம்முடைய அந்தோணி சாமி அடிகளார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடியேற்ற திருப்பலியை சிறப்பாக தயாரிக்க உதவிய இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தூய அடைக்கல அன்னை சபை அருட் சகோதரிகளுக்கு குறிப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடனம், அஞ்சலி என்று திருப்பலி தயாரிக்க பல்வேறு விதங்களிலே உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொஞ்சம் நல்லா தான் கைதாட்டுங்களா பார்க்கலாம். எனவே பங்கின் சார்பாக நினைவு பரிசினை வழங்க நமது ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருட்சகோதரி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு இந்த நாளை சிறப்பிக்க உதவிய ஒன்றாவது, இரண்டாவது, மூன்றாவது அன்பிய குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அதன் தலைவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கொஞ்சம் நல்லா தட்டுங்களா பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்காங்க. தேங்க்யூ. அன்பானவர்களே, நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் பாத்திமா மாதா, லோர்து மாதா வட்டங்களை சார்ந்த 4, 5, 6, 7, 8 மற்றும் 10வது அன்பியங்களை சார்ந்தவர்கள் மற்றும் நம்முடைய கல்ச்சுரல் அகாடமி ஆர்ட் சகோதரிகள். நாளைய தினத்திலே
இயேசு சபை குருக்கள் இங்கே இந்த திருப்பலி நிறைவேற்ற இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அர்ப்பண வாழ்வு ஆண்டிலே இந்த நவநாட்களிலே நாம் நம்முடைய மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து துறவர சபைகளையும் அருட்தந்தையர்களையும் நாம் அழைத்திருக்கின்றோம். நாளைய தினத்திலே இயேசு சபை குருக்கள் மற்றும் எஸ்எஸ்பி பிசி ஃபாதர்ஸ் இவர்களும் இவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவார்கள். நாளைய தினம் இன்னும் சிறப்பாக திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய மறை மாவட்ட அளவில் நடன போட்டி நடைபெற இருக்கிறது. நம்முடைய சாந்தோம் இளைஞர்கள் இந்த நடன போட்டியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே நாளைய தினம் திருப்பலி முடிந்தவுடன் நடன போட்டி இருக்கும். அனைவரும் வந்து திருப்பலியிலே கலந்து கொண்டு இந்த நடன போட்டியையும் கண்டு இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஜபத்தை ஜபித்து இறை ஆசிரியை மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே, உம்முடைய மகனின் திருவுடலை இத்திருவருட்சாதனத்தில் மகிழ்வுடன் உட்கொண்டுள்ளோ. அப்போஸ்தலரான புனித தோமையாருடன் நாங்களும் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எங்கள் இறைவன் என்று விசுவசித்து ஏற்றுக்கொள்வது போல எங்கள் வாழ்க்கையாலும் அதற்கு சாட்சிகளாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லா மாந்தரின் உள்ளங்களிலும் முழுமைக்கான ஒரு தாகத்தை வைத்திருக்கின்ற இறைவன் உங்களை மற்றும் நம் நாட்டு மக்கள் அனைவரையும் வழியும் உண்மையும் வாழ்வுமான கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்ப்பாராக. இருள் நடுவே சுடர்விடும் இறைவனின் ஒளி உங்கள் உள்ளங்களை உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆற்றலால் ஒளிர்விப்பதாக. எல்லா மக்களையும் உண்மையின் நிறைவுக்கு இட்டு செல்லும் இறைவன் தம் தூய ஆவியை அனுப்பி உங்களை அந்த உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உள்ளே மீண்டும் ஒரு முறை பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஜபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நவ நாட்கள் திருவிழா நாட்கள் உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் அமைந்திட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. நன்றி. I'm
போற்றுகிறோம்.